இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டனோடு பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்தது பிரான்ஸ். புதிய பாதுகாப்பு ஒப்பந்த சர்ச்சையால் நடவடிக்கை. தேர்தலில் வென்றதாக அறிவித்த பூட்டினின் ஆளும் கட்சி, முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவிக்கும் விமர்சகர்கள். கோவிட் கால புதிய பொழுதுபோக்கு, அலைச்சறுக்கு விளையாட்டில் அதிகரிக்கும் சீனர்களின் எண்ணிக்கை. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி மற்றும் இங்கிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் பென் வாலஸ் ஆகியோருக்கு இடையே நடைபெற இருந்த சந்திப்பை பிரான்ஸ் ரத்து செய்துள்ளது. பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ள புதிய பாதுகாப்பு கூட்டணியால் ஏற்பட்ட ராஜீய பிரச்சினைக்கு மத்தியில் இது வருகிறது. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க ஆக்கஸ் ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியா கையெழுத்திட்டுள்ளதால் பிரான்ஸ் கோபமடைந்துள்ளது. சர்ச்சைக்குரிய தென்சீன கடலில் சீனாவின் செல்வாக்கை எதிர்கொள்ளும் முயற்சியாக பரவலாக பார்க்கப்பட்ட ஆக்கஸ் ஒப்பந்தம் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. $37 பில்லியன் தொகையில் 12 பாரம்பரிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பது குறித்து பிரான்சோடு 2016 ஆஸ்திரேலியா கையெழுத்திட்ட ஒப்பந்தம் இந்த புதிய ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்படாத நடவடிக்கையாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான தங்கள் நாட்டு தூதர்களை திரும்ப அழைக்க பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் பிரிட்டன் மற்றும் பிரான்சுக்கு இடையிலான உறவுகள் தவிர்க்க முடியாதவை என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வலியுறுத்தினார். மேலும் பிரான்சுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ததை ஆஸ்திரேலியா நியாயப்படுத்தியுள்ளது. இந்தியா இணைந்திருக்கும் குவாட் கூட்டணி இடம்பெறாத வகையில் இந்த ஆக்கஸ் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. குவாட் நாடுகளின் பேச்சுவார்த்தைக்கு இந்திய பிரதமர் அமெரிக்கா செல்ல இருக்கையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆக்கஸ் ஒப்பந்தத்தின் மூலம் கூட்டணி நாடுகள் இணையம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் கடலடிசார் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளும். ஆனால் இந்த மூன்று நாடுகளும் பனிப்போர் மனநிலையில் இருப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்களை சொந்தமாக கொண்டுள்ள வடகொரியா இந்த ஒப்பந்தம் அணு ஆயுத போட்டியை தூண்டக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை தருகிறார் ஆஸ்திரேலியாவின் லோவி நிறுவனத்தின் ஆய்வு இயக்குநர் ஹெர்வே லாமேயோ. நாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறந்த லட்சிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்களில் ஒன்றாக இது இருக்கும். மேலும் மோசமாகி வரும் ஆஸ்திரேலியாவின் நிலைமையை பார்த்தால் பாரம்பரிய நீர்மூழ்கி கப்பல்கள் போதாது, அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி தேவை என்று முடிவு செய்திருப்பது தெரிகிறது. சீனாவின் வளர்ந்து வரும் சக்தி, தென்சீன கடல் விரிவாக்கத்தில் அதன் உறுதிதான் இந்த திட்டம் உருவாக வழிவகுத்துள்ளது. சீனா இல்லை என்றால் அமெரிக்கா இந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளாது. இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற முக்கிய இந்தோ பசிபிக் நாட்டு உறவுகள் மற்றும் முதலீடுகளில் அமெரிக்க கூட்டணிக்கு அப்பாற்பட்டு சுயாதீனமாக செயல்பட விரும்புவதையும் ஆஸ்திரேலியா வலியுறுத்தியுள்ளது. அதன் விளைவாக இந்த ஒப்பந்தத்தின் ராஜதந்திர வீழ்ச்சிகள் மேலும் அதிகமாக தொடங்கலாம். சர்ச்சைக்குரிய ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முடிவடைந்த சில மணி நேரங்களில் அதிபர் பூட்டினை ஆதரிக்கும் ஆளும் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ரஷ்ய அரசை விமர்சிப்போர் சிலர் இந்த தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படவில்லை. மாஸ்கோவிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஸ்டீவ் ரோசன்போக் வழங்கும் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ரஷ்ய தேர்தலை பொறுத்தவரை வாக்குச்சாவடிகள் இசை அரங்குகளாக மாறியிருப்பது வித்தியாசமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பேருந்துகள் வாக்குச்சாவடிகளாக மாறின. இந்த பேருந்து மாஸ்கோவுக்கு சற்று வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பேருந்தில் எதற்காக வாக்குச்சாவடி என கேட்கிறோம். அவரிடம் சரியான பதில் இல்லை. வெளிப்படையாகவும் நியாயமாகவும் வாக்குப்பதிவு நடப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இது ஒரு வழக்கமான தேர்தல் போல தோன்றுகிறது. ஆனால் ரஷ்ய அரசை கடுமையாக விமர்சிப்போர் இந்த தேர்தலில் நிற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி 475 ஒரு பெண் வெளிப்படையாக வாக்குப்பெட்டிகளில் சீட்டுகளை திணிக்கும் காட்சிகள் கேமராவில் பதிவாகின. ஒரு அடுக்கு சீட்டுகளை அவர் செலுத்திய பின்னர் இன்னொருவர் அவ்வாறு திணிக்க தொடங்கினர். இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
மேலும் இந்த காட்சிகளில் யாரோ ஒருவர் சிசிடிவியை மறைப்பதற்கு துடைப்பத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் மறுபக்கத்தில் உள்ள இன்னொரு கேமரா துடைப்பத்தின் கைப்பிடி உயர்த்தப்படுவதை படம் பிடித்துள்ளது. மாஸ்கோவின் தொலைபேசி உதவி மையத்தில் உள்ள சுயாதீன வாக்கு கண்காணிப்பு அமைப்பான கோலோசுக்கு இந்த தேர்தலில் 4000-க்கும் மேற்பட்ட மோசடிகள் நடந்ததாக அழைப்புகள் வந்துள்ளன. ரஷ்யாவும் கையெழுத்திட்டுள்ள சில ஐரோப்பிய தேர்தல் தரநிலைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் ரஷ்ய தேர்தல்கள் சுதந்திரமானதாகவும் நியாயமானதாகவும் இல்லை. சில வாக்குச்சாவடிகளில் பிரச்சனைகள் இருந்ததை ஒப்புக்கொள்ளும் ரஷ்ய தேர்தல் ஆணையம் அவற்றுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி அத்துமீறல் பரவலாக நடைபெற்றதை மறுக்கிறது. தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை உண்மையில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. கிரெம்ளின் விதிகளின்படி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றதாக ஆளும் கட்சி கூறுகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ரஷ்யாவின் யூரல்ஸில் உள்ள பெர்ம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தபட்சம் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர். 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவரை கைது செய்திருப்பதாக ரஷ்ய காவல்துறை கூறியுள்ளது. சீனா அமல்படுத்திய புதிய விதிகளின் அடிப்படையில் ஹாங்காங்கில் நடைபெற்ற முதல் தேர்தலில் அதிகாரம் வாய்ந்த தேர்வு குழுவில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். பிராந்திய நாடாளுமன்றத்தின் பாதி உறுப்பினர்களையும் ஹாங்காங்கின் அடுத்த தலைமை நிர்வாகியையும் இந்த குழுதான் நியமிக்கும். ஸ்பெயினில் உள்ள லாபாமா தீவில் எரிமலை வெடிப்பு காரணமாக 5000-க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல வீடுகள் எரிமலை குடம்பால் சேதமடைந்துள்ளன. புகையும் சாம்பலும் வானத்தை புகை மண்டலமாக்கியுள்ளன. உலகம் முழுவதும் பெரும் சீர்குலைவை கொரோனா பெருந்தொற்று உருவாக்கியிருக்கிறது. ஆனால் சீனாவில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு கொரோனா வித்திட்டுள்ளது. ஹெய்னான் தீவுக்கு பயணம் செய்த பிபிசியின் சீன செய்தியாளர் ஸ்டீஃபன் மெக்டொனல் வழங்கும் இந்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பலமுறை முயற்சி செய்த பின்னர் தான் என்னால் சரியாக நிற்க முடிகிறது. முதலில் இந்த சறுக்கு பலகையை கூட என்னால் பிடிக்க முடியவில்லை. இதற்கு முன்பு இதனை விளையாட முயன்றதில்லை. இது மிகவும் நல்லது என்று நண்பர்கள் எனக்கு பரிந்துரைத்தனர். ஹைனானில் மக்கள் ஆர்வம் காட்டிய அலைச்சறுக்கு பல ஆண்டுகளாக விளையாடப்படுகிறது. ஆனால் இதனை கற்றுக்கொள்ள இந்த தீவுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் கொரோனா பெருந்தொற்று. அலைச்சறுக்கு கற்றுக்கொள்ள விரும்புவோரின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ளது. நான் கற்க தொடங்கிய போது சீனாவில் அலைச்சறுக்கு விளையாடியோர் ஒரு சிலரே. கொரோனா பெருந்தொற்று காரணமாக இங்குள்ள பலருக்கும் வெளிநாடுகளில் சுற்றுலா மேற்கொள்ள முடியாது. அதனால் உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கண்டுள்ளது. மக்கள் அலைச்சறுக்கு விளையாட விரும்புகிறார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பி நான் இந்த நிறுவனத்தை தொடங்கினேன். சீன தேசிய மகளிர் அலைச்சறுக்கு அணியில் இடம்பெற்றிருந்தவர் இந்த சிசி. அவரும் சில நண்பர்களும் சேர்ந்து 6 பயிற்சியாளர்களோடு இப்போது இந்த பள்ளியை நடத்தி வருகிறார்கள். உலகின் பிற பகுதிகளில் மிக நன்றாக அலைச்சறுக்கும் மக்கள் கடலோரத்தில் வாழ்கின்றனர். அடிக்கடி அலைச்சறுக்கி விளையாடுகின்றனர். அலைச்சறுக்கும் திறனை கட்டியெழுப்ப இதுவே ஒரு வழி. அவ்வாறு இல்லாவிட்டாலும் ஆண்டு முழுவதும் மாணவர்கள் திரும்பி வந்து மீண்டும் கற்று திறனை வளர்க்க தயாராக இருப்பதாக இங்குள்ள பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிற நாடுகளைப் போல சீனாவிலும் கொரோனா பெருந்தொற்று சுற்றுலாத்துறையை சீர்குலைத்துள்ளது. பெருந்தொற்றை கட்டுப்படுத்தியவுடன் நாட்டின் மிகப்பெரிய உள்ளூர் மக்கள் தொகை மட்டுமே மீண்டும் பயணம் செய்ய தொடங்கியவுடன் சுற்றுலா தொழில்துறை சிறந்த வளர்ச்சி கண்டுள்ளது. ஹெய்னான் தீவில் இப்போதைய சுற்றுலாத்துறை வருவாய் கொரோனா பாதிப்புக்கு முந்தைய கட்டத்தை விட அதிகம் என்று எங்களிடம் கூறப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றால் தூண்டப்பட்ட இந்த துறையின் வளர்ச்சி பெரிய கேள்வியை எழுப்புகிறது. முந்தைய இயல்பான வழிக்கு திரும்பும் போது என்ன நடக்கும்? இதே மக்கள் மீண்டும் வருவார்களா? இந்த வளர்ச்சி தடைபடுமா அல்லது தழைக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் நேர்களே.